ஸ்வதத்துவ சிவம் யூடியூப் சேனல் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எமது எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் இமெயில் போன்ற இன்ன பிற வழிகளிலேயோ தங்களுக்கான ஜாதக பலன்களை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என் அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். லக்னம் முதல் 12 ஸ்தானங்களில் நவகிரகங்கள் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 4 ஸ்தானத்தில் நவகிரகங்கள் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை தொடர்ந்து வரிசை பதிவாக பார்த்து வருகிறோம். இப்போது நாம் கடைசியாக பார்த்தது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் வரை பார்த்தோம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் வரை பார்த்தோம். 4 இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் பார்த்தோம். இப்போது எடுத்திருப்பது குரு பகவான், குரு கிரகம், இந்த வியாழன் என்று அழைப்பார்கள். இந்த குரு கிரகம் ஒருவரது ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்திலிருந்து 4வது ஸ்தானத்தில் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் இப்போது நாம் பார்க்கிருக்கிறோம். வியாழன் என்ற தமிழ் சொல்லால் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் பெரிய கிரகம், மகா கிரகான்னு ஒரு சான்ஸ்கிரிட்டாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சொல்லு இருக்கு. அதாவது அந்த குரு பகவான் ஆகப்பட்ட ஒருத்தரோட ஜாதகத்தில் 4 வீட்டில் சாதகமான நிலையில் இருந்தாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து ஒரு வீட்டில் நிலவும். அதுபோல் ஒரு ஆளும் வர்க்கத்தின் ஆதரவு அவருக்கு பெற்றிருப்பார். ஆளும் வர்க்கம்னா வெறும் அரசு மட்டும் கிடையாது, ஒரு நிறுவனம்னாலும் கூட அதில் அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய ஆதரவு கிடைக்க பெற்றவராக இருப்பார். அதே போல் மரியாதைக்குரிய மற்றும் அதிர்ஷ்டசாலியாகவும் கொஞ்சம் பார்க்கப்படக்கூடியவராக இருப்பார். ஒரு அமைதியான ஒரு இல்லற சூழல் அல்லது வீட்டு சூழல் அவருக்கு ஏற்படும். அதே போல் நல்ல ஒரு வாகனங்கள், அது மட்டும் இல்லாமல் 4 ஒரு வித்யாஸ்தானம், அதில் குரு இருந்து நல்லா இருந்துட்டாங்கன்னா நல்ல வித்தை, கல்வி ஆற்றல், உயர்கல்வி போன்றவை எல்லாம் கிடைக்கும். வயதாக வயதாக சமயம், தத்துவம், மெய்யியல் போன்ற விஷயங்களில் விருப்பம் ஏற்படும். நல்ல ஒரு கற்றுக்கொண்ட ஒரு நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் இறுதிக்கால வாழ்க்கைகளில் ஆன்மீக உணர்வு மிக அதிகமாக ஏற்படும். அதே போல் குரு பகவானை 4 வீட்டில் சாதகமான நிலையில் இருக்கும்போது வீட்டிற்கு தேவையான மகிழ்ச்சி மற்றும் அந்த மகிழ்ச்சிக்கு தேவையான வசதிகளை அடிப்படையாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அதுபோல் கோயில்கள், மடங்கள், மண்டபங்கள் போன்ற, அதாவது ஆன்மீக மதம் சார்ந்த விஷயங்களுக்கு அருகாமையில் வீடு அல்லது வீட்டு சூழலுக்கு இதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆன்மீகத்தினுடைய தொடர்பு அந்த வீட்டுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பமாகப்பட்டது ஒரு பெருமை கொள்ளத்தக்க நிலையில் இருக்கும். அதே போல் குழந்தை பருவம் இந்த 4 வீட்டில் சாதகமான நிலையில் குரு இருக்கும்போது குழந்தை பருவம் ஆகப்பட்டது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான பருவமாகவும் அவருக்கு அமையும். பெற்றோர்களுடைய மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருப்பார்கள். 4 குரு சாதகமான நிலையில் இருக்கும்போது நல்ல கனவுகள் உண்டாகக்கூடியது. தாய் வழி உறவுகளால் ஒரு நன்மையும், அதே போல் தான் கற்ற அந்த உயர் கல்வி ஆற்றலை தொழிலில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு யோகமும் நன்மையும், அதே போல் ஆன்மீகம், நிதி, சட்டம், கருவூலம், கல்வி அறிஞர்கள், மத குருமார்கள் போன்ற நன்மையும், சில பேர்கள் இதிலேயே கூட தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு உதவி செய்வது, அரசுக்கு உதவி செய்வது, விளம்பரம் போன்ற விஷயங்களில் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தத்துவம்,
சமூக நலம் போன்ற பொதுத்துறைகளிலும் தன்னுடைய கல்வி ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக, அந்த பொதுத்துறைகளில் தன் கல்வி ஆற்றல் அமையப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரும். குரு பகவான் நான்கில் இருந்தால் வரக்கூடிய சாதகமான பலன்களை அடிப்படையாக இப்போது நாம் பார்த்தோம். அதே குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பாதகமான முறையில் நான்காம் வீட்டில் இருந்தால் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் போய் நாளில் உட்காரும்போது சரியில்லாமல் இருக்கும்போது அது வந்து கல்விக்கு உயர்கல்விக்கு தடைகளையோ தாமதங்களையோ உண்டு பண்ண வாய்ப்புகள் ஏற்படும். தடைப்பட்ட பிறகு கூட சில பேருக்கு கல்விகள் மேற்கல்வி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அடிக்கடி வந்து ஒரு தவறான புரிதலையோ அல்லது ஒரு தேவையற்ற வாக்குவாத மோதல்களையோ ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை உண்டு. அதே போல் நான்கில் பாதகமான நிலையில் குரு இருக்கும்போது ஒரு ரகசியமான வாழ்க்கை தெரியப்படுவதும் வாழ்க்கை ரகசியமாக இருப்பதும் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பாதிப்புகள் அடைவதும் அல்லென்றால் யாருமே ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டார் அல்லது யார் ஆலோசனை சொல்கிறதுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் சொன்னாலும் பந்தாக ஒரு காட்டக்கூடிய மனிதராக அவர் இருக்கும்போது அது ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவமும் ஆலோசனைகளை சரிசாய்க்கக்கூடிய பக்குவமும் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதிகமான உடல் எடைகளால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படலாம். அதே போல் தொழிலில் வந்து ஒரு விதமான அசால்ட்டான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடியவராக கவனமின்மை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான்கில் பாதகமான நிலையில் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் இருந்தால் தன்னலத்துடன் அன்பு செலுத்துவார். அது சில இடங்களில் அது பிரச்சனைக்கு உள்ளாகலாம். அதே போல் தாமதமான முறையில் வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், அப்புறம் அதுக்கு தாமதமான முறையில் கட்டுதல் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதே போல் வண்டி வாகனங்கள் அமைவதிலும் சற்று தாமதங்களோ அல்லது வாங்கின வண்டிகளுக்கு கடன் கட்டுவதில் தாமதங்களோ போன்ற விஷயங்கள் வரலாம். அது மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தை பொறுத்து அதனுடைய நன்மைகளை அவர்கள் அந்த பாதிப்பினுடைய தன்மை குறையலாம். மிக மோசமாக நான்கில் குரு பகவான் இருந்தால் சொந்த வீடு என்பது அவ்வளவு எளிதில் அமைந்து விடாது. வாடகை வீட்டு அல்லது அடுத்தவரை சார்ந்து வாழக்கூடிய வீட்டில்தான் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் தனியாக குரு நான்கில் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள், மற்ற கிரகங்களின் தாக்கம், குருவினுடைய நிலை, குருவுக்கு வரக்கூடிய பார்வை, வாங்கின நட்சத்திரம், சாரம், சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய தூரம், இன்னும் பல விஷயங்கள், விதிகள் அதுக்குள்ளே வரும், வர்க்க சக்கரங்கள், இத்தனையோ விதிகள் அதுக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் அதை பார்த்து ஒரு ஜோதிடர் நான் சொன்ன பலன்களில் எந்த பலன் எடுத்துக்கொள்ளலாம், எந்த பலன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதையும் வேறு புதிய பலன்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டாகும். அதனால் இது வந்து குரு பகவான் நான்கில் இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையான பொதுவான பலன்கள். அது சாதகமான பலன்கள் பாதக பலன்களையும் பார்த்தோம். அடுத்து ஜோதிடருடைய அறிவை கொண்டும் தங்களது ஒவ்வொருத்தரோட தனி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டும் அது பலன்களை நாம் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.